ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்ஐஎன்பியோட புது ஸ்ட்ரீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், எஸ்ஐஎன்பியில் வந்து ஒரு புது ஸ்ட்ரீம் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அதனோட டீட்டெயில்ஸ் வந்து நிறைய நம்ம பார்க்க முடியல, ஏன்னா அதை அப்போ ரிலீஸ் பண்ணல. இப்போ வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் இன்டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ரிக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன, என்னென்ன ஜாப் கேட்டகரிஸ் வந்து இந்த ஸ்ட்ரீமுக்கு எலிஜிபிள், அப்புறம் அதோட ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எப்போ இது ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த ப்ரோக்ராமுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டு ஃபைண்ட் ஸ்கில்ஸ் பைலட் ப்ரோக்ராம். அதாவது சஸ்காச்சுவானில் அவங்க கண்டுபிடிக்க முடியலை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் இது. ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பைலட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, இது ஒரு பெர்மனன்ட் ப்ரோக்ராம் கிடையாது, இப்போதைக்கு இருக்கிற தேவைக்கேற்ப அதை வந்து ஒரு டெம்பரரி ப்ரோக்ராமாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் அந்த பைலட் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபஸ்ட் ரிக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்கியூபேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் ஆக்கியூபேஷன்ஸில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆக்கியூபேஷனில் உங்களுக்கு வந்து 1 இயர் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் சஸ்காச்சுவான்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா 6 மந்த்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ சஸ்காச்சுவானில் இருந்தால் 6 மந்த்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், வெளியே இருந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 1 இயர் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கணும். அடுத்த ரிக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெனேடியன் செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஈக்குவலண்ட்டான எஜுகேஷன் நீங்கள் வச்சுருக்கணும். அதாவது ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஈக்குவலண்ட்டான எஜுகேஷன் மாதிரி வச்சுருக்கணும். அண்ட் அதுக்கான இசிஏ, அதாவது அந்த நீங்கள் படித்த அந்த எஜுகேஷன் வந்து கெனேடியன் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து வாங்கணும், இசிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து செகண்ட் ரிக்குயர்மெண்ட். அடுத்து தேர்ட் ரிக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். லாங்குவேஜ் வந்து நீங்கள் மினிமம் CLB 4 வச்சுருக்கணும். ஸோ CLB 4 அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியான ரிக்குயர்மெண்ட் தான். ஸோ அது வந்து நீங்கள் மீட் பண்ணணும், எதர் இங்கிலீஷ் ஆர் ஃப்ரெஞ்ச் அந்த எக்ஸாமில். அடுத்த ரிக்குயர்மெண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாப் ஆஃபர் வச்சுருக்கணும். ஸோ இந்த ஜாப் ஆஃபர் வந்து ஒரு சஸ்காச்சுவான் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து இருக்கணும். அண்ட் ஜாப் அப்ரூவல் லெட்டர்னு சொல்லி அந்த எம்ப்ளாயர் உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும். ஸோ அந்த ஜாப் அப்ரூவல் லெட்டர் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இது வந்து ஒரு கீ ரிக்குயர்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னாலே முதல்ல நீங்கள் ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த ஜாப் அப்ரூவல் லெட்டர் வந்து எந்த ஆக்கியூபேஷன்ஸில் இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு அவங்க அந்த லிஸ்ட் ஆஃப் ஆக்கியூபேஷன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதில் ஒன் ஆஃப் த ஆக்கியூபேஷன்ஸில் இந்த ஜாப் அப்ரூவல் லெட்டர் இருக்கணும். அது என்னென்ன ஆக்கியூபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நான் இங்கே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க் ஆக்கியூபேஷன்ஸ் பெருசாக இல்லை, ஸ்கில் ட்ரேட்ஸ் கொஞ்சம் இருக்குது, அப்புறம் அன்ஸ்கில்டு ஒர்க் வந்து கொஞ்சம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், லேபரர்ஸ் இன் ஃபுட் அண்ட் பிவரேஜ், லேபரர்ஸ் இன் மெட்டல் ஃபேப்ரிகேஷன், இண்டஸ்ட்ரியல் பெயிண்டர்ஸ், மெக்கானிக்கல் அசம்பிளர்ஸ், சாமில் மெஷின் ஆப்ரேட்டர்ஸ், ஜென்ரல் ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், ஹெவி எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், டிரான்ஸ்போர்ட் ட்ரக் டிரைவர்ஸ், மெட்டீரியல் ஹேண்ட்லர்ஸ், ஃபுட் அண்ட் பிவரேஜ் சர்வர்ஸ், டிஸ்பேச்சர்ஸ், ஷிப்பர்ஸ் அண்ட் ரிசீவர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆக்கியூபேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஜாப் அப்ரூவல் லெட்டர் வச்சுருக்கணும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ட்ரக் டிரைவராக இருக்கீங்க அப்படின்னா, இன் சஸ்காச்சுவான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மெல்ட் அப்படின்றது வச்சுருக்கணும். அதாவது மேண்டேட்டரி என்ட்ரி லெவல் ட்ரைனிங். நீங்கள் கிளாஸ் 1 கமர்ஷியல் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிறதுக்கு, சஸ்காச்சுவானில் வாங்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங் வந்து மெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மேண்டேட்டரி என்ட்ரி லெவல் ட்ரைனிங். அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிளாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜாப் ஆஃபர் ட்ரை பண்ணுறது தான். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பரான ரெசியூம் வந்து க்ரியேட் பண்ணணும். முக்கியமாக அந்த ரெசியூமே வந்து கெனேடியன் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான லிங்க் நான் வந்து மேலே கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ. ஸோ அந்த மாதிரி ஒரு சிவி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா saskjob.ca அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து நீங்கள் நிறைய ஜாப்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ சஸ்காச்சுவானில் போஸ்ட் பண்ண ஜாப்ஸ், நிறையா ஜாப்ஸ் வந்து இந்த saskjob.ca அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதில் வந்து ஒரு எம்ப்ளாயர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, ஜாப் அப்ரூவல் லெட்டர்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, தென் நீங்கள் வந்து IELTS எக்ஸாம் எழுதுறது
எடுக்கிறது அடுத்த ஸ்டெப்லாம் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதிட்டீங்க, ஈஸியாக ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் ஒரு போர்ட்டல் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் பேஸ்ட் சிஸ்டம் கிடையாது அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த போர்ட்டலில் டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த பைலட் ப்ரோக்ராம் வந்து எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா, January 15th நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த போர்ட்டல் மூலயமா. இப்போ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் சப்மிட் பண்ண முடியாது. January 15th அதை எனேபிள் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட எம்ப்ளாயர் வந்து உங்களை ஹையர் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஜாப் அப்ரூவல் ஃபார்ம்னு சொல்லிவிட்டு ஒன்று சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தான். அவங்களும் ஆன்லைனில் அதுக்கு சப்மிட் பண்ணுவோம் அந்த அப்ரூவல் ஃபார்ம். ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து எப்போருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, December 15th உங்கள் எம்ப்ளாயர் வந்து உங்களுக்காக அப்ரூவல் ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம். நீங்கள் அப்ளிகேஷன் வந்து January 15th சப்மிட் பண்ணலாம். இது வந்து ஒரு பைலட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால எவ்வளோ நாள் வந்து போகும் அப்படின்றது நமக்கு இன்னும் கிளியராக தெரியல. ஏன்னா இது ஒரு பெர்மனன்ட் ப்ரோக்ராம் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு டெட்லைனோட தான் இருக்குது. ஸோ நீங்கள் சீக்கிரமாகவே பண்ண முடிஞ்சதுன்னா இட் இஸ் பெட்டர். ஏன்னா இது வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து ஒரு லைசன்ஸ் இமிக்ரேஷன் கன்சல்டன்ட், நான் வந்து ரெக்ரூட்மெண்ட் கன்சல்டண்ட்டோ ஏஜென்ட்டோ கிடையாது. அதனால் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த வெப்சைட் மூலமா பண்ணுங்கள். என்னால் ஜாப் சர்ச்சுக்கு எந்த வகையான ஹெல்ப்பும் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியாது. ஸோ அது தவிர உங்களுக்கு ஏதாவது குவஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அபியன் பரிதி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.